ओम गम गणपतये नमो नमः। ओम श्री महापरिवा सरणम सरणम। ओम श्री संक्रांत दशत गुरु सरणम सरणम। गुरुवड़ सरणम तिरुवड़ सरणम। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேல் வழங்கும் ஜோதிட சிறப்பு செய்திகள். வணக்கம். இப்போ ஒரு ஜாதகத்தில், அதாவது வந்து அவர் ஒரு ஆண் என்று வைத்துக்கொள்வோம், அவர் பகலில் பிறந்தவராக லக்னமும் சூரியனும் சந்திரனும் ஆண் நட்சத்திரங்களில் இருக்க பெற்றால் அந்த ஜாதகர் மதிப்பு மரியாதையுடன் இருப்பார், அதிர்ஷ்டசாலியாக இருப்பார், அதாவது குழந்தை செல்வம் நல்லபடியாக கிடைக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுவார், நல்ல தொழில் அமையும். அப்படி இருக்கோன்னா அதுக்கு என்ன ஜாதக அமைப்பு? அஸ்வினி புனர்பூஷம் பூஷம் அஸ்தம் அனுஷம் திருவோணம் பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய 8 நட்சத்திரங்களில் ஆண் நட்சத்திரங்களாகவும் பகலில் பிறந்து லக்னம் இந்த மாதிரி ஆண் நட்சத்திரத்தில் அமையணும், அதே மாதிரி சந்திரன் ஆண் நட்சத்திரத்தில் இருக்கணும், சூரியன் ஆண் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு யோகம் நீங்கள் ஜோசியம் பார்க்காமே உங்கள் ஜாதகம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மங்கையர்களுக்கு பெண்கள் இரவில் பிறந்தால் பெண்ணுக்கு வந்து லக்னம் சூரியன் சந்திரன் ஆகிய 3 இருப்பிடமும் பெண் நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அப்போ வந்து அவங்க தான் அந்த வீட்டில் வந்து ராணி, எல்லா போன இடத்துலையும் ராணி, இருக்கிற இடத்துலையும் ராணி, வேலைக்கு போகிற இடத்துலையும் ராணி. அப்போது பெண் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் பரணி கிருத்திகை ரோகிணி திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் ரேவதி ஆகிய பெண் நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் இரவில் ஒரு பெண் பிறந்து லக்னமோ அல்லது சூரியனோ அல்லது அந்த 3 சேர்ந்து இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அது சமாச்சாரமே வேறு, நல்ல லெவலில் இருப்பாங்க. அப்புறம் யோகம் இல்லை யோகம் இல்லைன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கிற யோகம் தானே வரும். நான் உங்களை குறை சொல்கிறக்காக சொல்லவில்ல. ஜாதகத்தில் அதாவது வந்து அப்படியே அமையுமா? புண்ணியம் பண்ணியிருந்தா தான் அந்த மாதிரி அமையும். புண்ணியம் இல்லை என்றால் அப்படி எப்படி அமையும்? ஒரு ஜாதகர் பகலில் பிறந்தவராகி பிறந்த நேரம் வளர்பிறையாகி லக்னாதிபதி உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த கல்வியை படைப்பார், புத்தி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி சந்தோஷமும் நல்லா இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஒருவர் ஜாதகத்தில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகிய மகரம் ஆகிய இடங்களில் ராகு கேது நீங்களாக மற்ற 6 கிரகங்களும் இருப்பார்களேயானால் ஜாதகர் ஊக்கத்துடன் முன்னேறுவார், துணிவும் முண்டியடித்து கொண்டு காரியத்தை முடித்து கொள்ளக்கூடிய திறமையும் பெற்றிருப்பார். அதே மாதிரி வந்து இந்த அமைப்பு மொத்தமாக எப்படியாவது 6 வீட்டில் இருந்தால் சரி, கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய 6 வீடுகளுக்குள் 7 கிரகங்கள் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் நல்லா ஜம்முன்னு இருப்பார், அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும், மேன்மைத்தன்மை வாய்ந்தவராக இருப்பார், அந்த அமைப்பு நல்லாயிருக்கும். எல்லா சுபகிரகமும் சுபகிரகம் என்று சொன்னால் வளர்பிறை சந்திரன், அதே மாதிரி புதன், அதே மாதிரி குரு பகவான், அதே மாதிரி சுக்கர பகவான், அந்த மாதிரி அந்த அவங்க வீட்டில் வந்து கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இருந்ததுன்னா போதும், ஜாதகர் நிறைய சம்பாதிப்பார், மக்களுக்கு வந்து தலைமை தாங்குவார். சுபகிரகங்கள் சுபகிரகங்களின் வீடு நிலையே இருந்ததுன்னா போதும். அதே மாதிரி பாவக்கிரங்கள் பாவக்கிரங்களுடைய வீட்டிலேயே இருந்தாலும் அந்த பலன் கிடைக்கும், பாவக்கிரங்கள் பாவக்கிரங்களுடைய வீட்டிலேயே இருந்தாலும் அந்த பலன் வந்து சிறப்பாக கிடைக்கும். புத பகவான் குருவால் பார்க்கப்பட்டால் ஜாதகர் பெரிய அறிவாளி, மதிப்புக்கு நிறைய கிடைக்கும். ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதக அந்த குடும்பத்துக்கு சிறப்பு சேர்ப்பார். 2 கிரகங்கள் அதாவது வந்து அந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து சிறப்பான ஒரு அமைப்பில் இருப்பார். 3 கிரகங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் அவரை சார்ந்த சொந்த பந்தங்களுக்கு குடும்பத்துக்கெல்லாம் தலைவராக இருப்பார். 4 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருந்தால் அவர் பெரும் பணக்காரராவார். 5 கிரகங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருப்பார்களே ஆனால் ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை அனுபவிப்பார். 6 கிரகங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தையே அனுபவிப்பார். 7 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அரசனுக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை பெற்றவராக விளங்குகின்ற தகுதி கிடைக்கும். நிறைய கிரகங்கள் நட்பு வீடுகளில் இருப்பாராகில்
ஜாதகருக்கு வயிறு நிறைய உணவும் வரவேற்பும் நிலையான ஒரு வாழ்வும் கிடைக்க தடை இருக்காது. இரண்டு கிரகங்கள் நட்பு வீடுகளில் இருந்தால் நண்பர்களால் ஜாதகருக்கு பொருளாதார உதவி கிடைக்கும். மூன்று கிரகங்கள் அல்லது நட்பு கிரகங்கள் வீட்டிலே இருந்தார்கள் என்று சொன்னால் சொந்த பந்தயத்தில் எல்லாம் நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு உன்னத வாழ்வு கிடைக்கும். நான்கு கிரகங்கள் நட்பு வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா உறவினர்கள் மட்டுமல்லாமல் முன்பின் யாராச்சும் தெரியாமல் இருந்தால் கூட உதவி பண்ணுவாங்க. அஞ்சு கிரகங்கள் நட்பு பெற்ற வீடுகளில் இருந்தார்களே என்று சொன்னால் ஒரு பெரிய நிறுவனத்துக்கோ அல்லது குழுவிற்கோ ஜாதகருக்கு தலைமையேற்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆறு கிரகங்கள் நட்பு வீடுகளில் இருக்கின்றால் ஜாதகர் இராணுவம் மற்றும் இராணுவத்தை போன்ற பாதுகாப்பு அமைப்பில் தலை பொறுப்பை வகிக்கின்ற ஆற்றலை பெறுவார். ஏழு கிரகங்கள் நட்பு வீடுகளில் இருந்தால் ஜாதகர் அரசனாகவோ அரசருக்கு நிகரான ஓர் அந்தஸ்தை பெற்றவராகவோ விளங்குகின்ற தகுதியை பெற்றிருப்பார். ஒரு ஜாதகத்தில் பலம் ஓங்கியிருக்க வேண்டுமானால், அதாவது பாபக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆண்டராசியில முன்னாடி 15 பாகையில இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதே மாதிரி வந்து பெண் ராசியில பின்னாடி 15 பாகை, அப்போ வந்து 16 பாகையிலிருந்து 30 பாகை வரைக்கும் எடுத்துக்கணும். பெண் ராசியில் அந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பலம் மட்டும் இல்லாமல் துணிச்சலும் வரும், பணமும் கிடைக்கும், தொழில்நுட்ப ஞானம் கிடைக்கும், தன்னைத்தானே முன்னேற்றிக்கொள்ள அமைப்பு ஜாதகருக்கு மிகவும் சரளமாக அமைந்துவிடும். ஆண் ராசிகளில் பின் 15 பாகைகளில் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் பெண் ராசிகளில் முதல் 15 பாகைகள் இருந்தாலும் ஜாதகர் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருப்பார், அழகாக இருப்பார், வெண்மைத்தன்மை மிகுந்தவராக இருப்பார், அதிர்ஷ்ட வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அவரது பேச்சு இனிமையாக இருக்கும். ஜாதகத்துக்கு லக்னத்தில் இருந்து எண்ணும் போது லக்னத்திலோ நான்காம் வீட்டிலோ ஏழாம் வீட்டிலோ பத்தாம் வீட்டிலோ செவ்வாய் அல்லது புதன் குரு அல்லது சுக்கிரன் உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருந்தால் மகா புருஷ யோகம் ஏற்படும். இந்த யோகத்தின் பலன் ஜாதகர் உயர்ந்த மனிதராக பாராட்டப்படுவார், செல்வம் குறிப்பார், உயர்ந்த ஸ்தானத்தை பெறுவார். செவ்வாய் பகவான் மேஷம் அல்லது விருச்சிகம் அல்லது மகரத்தில் இருக்கும்போது அந்த இடம் 1, 4, 7, 10 ஒன்றானால் சர்வசக்தியை மலிக்கும் ருச்சிக யோகம் உண்டாகும். புதன் மிதனம் அல்லது கண்ணியில் இருக்கப்பட்டு அந்த இடம் 1, 4, 7, 10 ஒன்றானால் பத்திர யோகம் உருவாகும், பல நலங்களும் ஜாதகருக்கு பொருந்தும். அடுத்தபடியாக குரு பகவான் கடகம் அல்லது தனுசு அல்லது மீனத்தில் இருந்தால் அந்த இடம் கேந்திரம் ஒன்றா வந்ததுன்னா 1, 4, 7, 10 வந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு சகல சௌபாக்கியங்களும் தேடி வரும். சனி பகவான் துலாசிலோ மகரத்திலோ கும்பத்திலோ இருக்க பெற்று அந்த இடமானது 1, 4, 7, 10 ஏதாச்சும் உங்கள் லக்னத்துக்கு இருந்தது அப்படின்னா அது சசயோகம் என்ற யோகத்தை உங்களுக்கு தரும். அந்த மாதிரி இந்த அஞ்சு யோகத்தில் ஏதோ ஒன்று இருந்துட்டால் போதும், நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக வாழ்க்கையை நல்லா ஓட்டிக்கலாம். ஒரு ஜாதகருக்கு 3 அல்லது 4 கிரகங்கள் உச்சநிலை பெற்றிருக்கின்ற வாய்ப்பு அமைந்திருக்குமானால் நீங்கள் கண்டிப்பாக அரசராக இருப்பீங்க, அரசனுக்கு நிகரான தகுதியை கூட பெறலாம். 5 கிரகங்கள் ஆட்சி பெற்றால் 3 அல்லது 4 கிரகங்கள் உச்சம் பெற்றதுக்கு நிகராகும். பாவக்கிரகங்கள் மட்டுமே உச்சம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு அரச யோகம் உண்டாகும். என்றாலும் தய என்கிற கூடிய குணம் ஜாதகரிடம் மிகவும் குறைவாகவே இருக்கக்கூடும். இந்த அமைப்பிலே உங்கள் ஜாதகருக்கு தான் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. மேலும் இன்னும் அடுத்த சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். அன்பர்களே, நண்பர்களே, யூடியூப் நேயர்களே, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு 96 26 33 7 556 பலமுடன் வாழ்க்கை. குட் லக்.